ஆட்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். புதுக்கோட்டையில் ஊர்தி தணிக்கையின் போது 6.5 லட்சம் ரூபாய் பறிமுதல், காவல்துறையினர் விசாரணை. கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் ஊர்தி ஓட்டுநர் ஒருவர் கைது. உடுமலைப்பேட்டையில் போலி மக்காச்சோள விதைகளை வழங்கியதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 2 மகிழுந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. பொது நுழைவுத் தேர்வால் தனியார் பொறியியல் கல்லூரிகள் நன்கொடை வசூலிப்பது குறையும் என கபில் சிபல் கருத்து. தொடர் வண்டிகளில் பெட்ரோலுடன் ஊர்திகளை எடுத்துச் சென்றால் 1000 ரூபாய் தண்டம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. மாமல்லபுரம் ஸ்தலசயன பெருமாள் கோவிலை கையகப்படுத்தும் முடிவை கண்டித்து போராட்டம். அலைக்கற்றை முறைகேடு தொடர்பாக ப. சிதம்பரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்காது என தகவல். சேலம் அருகே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் குறைந்ததை கண்டித்து அரசு பள்ளியை இழுத்து மூடி போராட்டம். தேர்தல் ஆணையம் நியமனம் குறித்து அத்வானி தெரிவித்த கருத்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி ஆதரவு. ஆட்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப் மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.